நாளைக்கு சிரிப்போ, மூன்று நாளைக்கு சிரிப்போ. ஒரே பாதையில் சந்திக்கிறீர்கள், ஒரே வாகனத்தில் பஸ்ஸில் போகக்குள்ள சந்திக்கிறீர்கள், அல்லது ட்ரெயினில் பிரயாணம் செய்யும் பொழுது ஒரே அந்த பெண்ணை காணுகிறீர்கள். மூன்று நாள் அல்லது நாலு முறை அந்த பெண்ணை கண்டு நீங்கள் பவசு முன் சிரித்தீர்கள், புன்முறுதல் புகுத்தீர்கள். அதனால் தான் குர்ஆன் சொல்லி இருக்கிறதே, பார்வையை கீழே தாழ்த்திக் கொள்ளுங்கள், அந்த பக்கமாக இந்த பக்கமாக நீங்கள் பார்க்க வேண்டாம், பார்வையை கீழே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார்கள் அமாக்கள், தபஸ்ஸுமுக்கு பிறகு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துவிடும். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுவீர்கள், அல்லது நீங்கள் வேறொரு விதத்தில் அவர்களை பார்த்தே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி, அவர்களுக்கு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லி நீங்கள் அவர்களை நீங்கள் வாழ்த்துவீர்கள். மூணாவது சொல்லுகிற உளமாக்கல், அதுக்கு பிறகு கலாமுன், அதற்கு பிறகு பேச்சை ஆரம்பிப்பீர்கள். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா, எங்கிருந்து வாரீங்க, உங்களுடைய செய்தி என்ன, உங்களுடைய உள்ளத்தில் அந்த கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்கவில்லை, ஆனால் உங்களை ஷைத்தான் ஜினாவின் பக்கமாக இழுத்துக் கொண்டே போகிறான், ஜினாவின் பக்கமாக இழுத்துக் கொண்டே போகிறான். நீங்கள் புன்முறுதல் புகுத்தீர்கள், சலாம் சொன்னீர்கள், பேச்சை கொண்டு ஆரம்பித்திருக்கிறீர்கள், அடுத்ததாக SMS மூலமாக, எழுத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பாளர்களை ஆரம்பிப்பீர்கள். கடைசியாக போய் எங்க தெரியுமா நிற்கும், இது கடைசியாக போய் நிற்க போகிறது ஜினாவில் தான். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் சிரிப்பதோ, ஒரு பெண்ணை பார்த்து சலாம் சொல்லுவதோ, ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கலை கொடுப்பதோ இது கூடாது என்ற கருத்தை குர்ஆன் மிகச் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இன்னும் ஒரு குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், அல்லாஹுடன் சேர்த்து இன்னும் ஒரு கடவுளையும் சேர்த்து அழைக்கிறார்கள். அல்லதீன யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் அல்ல, அல்லாவுக்கு இன்னும் பல தெய்வங்கள் இருக்கிறார்கள், பல விக்கிரகங்களை வைத்து அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னும் ஒருவரை அவர்கள் அழைக்கவும் இல்லை. வலா யக்துலூன அன்னஸ் அல்லதி ஹர்ரம அல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்கள் கொலை செய்யவும் மாட்டார்கள். அதாவது அவர்கள் இணை வைக்கவும் இல்லை, அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, வலா யஸ்னூன் அவர்கள் ஜினா செய்யவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவர்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். வாழ்க்கையில் நாம் இணை வைக்க மாட்டோம், வாழ்க்கையில் நம்மை கொண்டு நம்முடைய கையை கொண்டு எந்த ஒரு மனிதனையும் நாங்கள் ஹக்கில்லாமல் உரிமை இல்லாமல் கொலை செய்ய மாட்டோம். மூணாவதாக எந்த ஒரு மனிதனுக்கும் நாங்கள் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்மால் நாம் ஏறெடுத்துக் கூட பார்க்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த பாவங்களை யாரு செய்வார்களோ அல்லாஹ் ஜினாவையும் கொலையையும் ஜினாவையும் கத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறுக்குடன் சேர்த்து சொல்லிவிட்டு சொல்கிறான், இவர்கள் பெரும் பாவிகளாக பாவங்களை சந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் அவர் சொல்லிக் காட்டுகிறான், அஸ்ஸானி வஸ்ஸானியத்து சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சில தண்டனைகளை விதித்திருக்கிறது. கிரிமினல் லோ எப்பயுமே இஸ்லாமிய சட்டம் என்று சொல்லக்குள்ள மக்களுடைய தலையில வேலை செய்வதே, மக்களுடைய கண்ணு மக்களுடைய பார்வையில் விளங்குவதே, ஹத்தடிப்பதும் கொலை செய்வதும் கல்லடித்து கொலை செய்வதும் இப்படிப்பட்ட சில விடயங்களைத்தான் மக்கள் இஸ்லாமிய சட்டம் என்பதாக பார்க்கிறார்கள். இஸ்லாமிய பொருளாதார கொள்கை, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கைக்குரிய சட்டத்திட்டங்கள், இஸ்லாமிய வர்த்தகத்துக்குரிய சட்டத்திட்டங்கள், இஸ்லாத்தில் எப்படிப்பட்ட இபாதத்துகளுக்கு இஸ்லாம் சட்டங்களை போட்டிருக்கிறது, இதை பற்றி எல்லாம் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அரபு நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, அங்கு கழுத்து வெட்டப்படும், அங்கே கை வெட்டப்படும். கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பேருக்கு கல்லடிக்கப்பட்டது, எத்தனை பேருடைய கை வெட்டப்பட்டது. ஹுலஃபா உர் ராஷிதீன் கிலாபத் இந்த பூமிக்கு மேல 30 வருடங்கள் இருந்திருக்கிறது, 30 வருட ஹிஸ்டரியில் 30 வருட சரித்திரத்தில் எத்தனை பேருடைய கை வெட்டப்பட்டது, எத்தனை பேருக்கு ஹத்தரிக்கப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சியில் நம்முடைய நாட்டில் கூட சட்டம் இருக்கிறது, கிரிமினல் லோ. அதாவது நாட்டினுடைய சட்டத்தையும் நாட்டினுடைய இருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்திட்டங்களை வயலேட் பண்ணக்கூடியவர்கள், அதற்கும் அதை மீறக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டில் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தூக்கு தண்டனை கூட இருந்திருக்கிறது. இதே போல இஸ்லாம் மிகவும் கண்மூடித்தனமாக அல்ல, சில தண்டனைகளை விதித்திருக்கிறது. எதற்காக வேண்டும் தெரியுமா, ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமான ஒருவர் மதம் மாறிவிட்டார், அவர் இஸ்லாத்தை விட்டு புறம்பாகி இஸ்லாத்துக்கு முரணாக செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவர் ஒரு முருத்ததாகிடுவாரே, முருத்தந்துக்குரிய சட்டத்தை இஸ்லாம் வகுத்திருக்கிறதே. இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட ஒரு பிரதேசமாக இந்த நாடு இருக்க வேண்டியிருந்தால்
குரானில் வந்திருக்கக்கூடிய சட்டம் அமல் செய்யப்பட வேண்டும். அவரிடத்தில் வெறுமனே கொலை மட்டுமல்ல, அவருக்கு நாங்கள் அவகாசம் கொடுப்போம், அவரை தௌபா செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம், அவருக்கு 3-4 தினங்கள் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படும், அவருடைய விஷயத்தை துல்லியமாக அறிந்து ஆராய்ந்து அதில் ஏதும் கருத்து முரண்பாட்டு கிடம்பாடு இருக்கிறதா என்பதையெல்லாம் விளங்கினதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய ஆட்சி ஆக இருக்கும் என்றிருந்தால் இஸ்லாமிக் கோர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பதாக அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொலை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது ரித்தத் மதம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு அல்லாஹ் கொலை என்று சொல்லக்கூடிய தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதே போலத்தான் ஒரு மனிதனுடைய கற்பை பாதுகாப்பதற்கு ஒரு பெண்ணுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணுடைய கற்பில் பல பேருடைய தண்ணிகள் போய் சேரக்கூடாது, பல பேருடைய இந்திரிய துளிகள் போய் சேரக்கூடாது. ஒரு பெண்ணுடைய கற்பில் இருக்கக்கூடிய குழந்தை ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அந்த ஆணும் முறையாக சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்தில் 2-ம் தர வர்க்கத்தை உருவாக்கக்கூடாது, உலகத்தில் ஹலாலாக்கப்பட்ட முறையான ஒரு நிக்காஹின் மூலமாகத்தான் குழந்தைகள் பிறக்க வேண்டும், குழந்தைகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும், குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது ஹத்து ஜினா, ஜினாவுக்குரிய தண்டகுத்தத்தை, ஜினாவுக்குரிய தண்டனையை அல்லாஹ் வகுத்திருக்கிறான். அது மிகவும் மிகவும் பாரமானது, மிகவும் காரமானது. ஒரு ஆண் ஒரு பெண், ஜினா செய்யக்கூடிய ஒரு ஆண், ஜினா செய்யக்கூடிய பெண், ரெண்டு பேரும் ஜினா செய்வாங்க என்றிருந்தால், ஆனால் இந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டம். குர்ஆன் இது கேவலமான கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால் நோக்கம் ஒரு பெண்ணுடைய கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி, பரம்பரையை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஹத்து ஜினாவை காட்டித் தந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி கொலை செய்தவனை கொலை செய், உலகத்தில் கொலை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால், கொலையாளி கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால், அவனுக்கு தெரியும் நான் இவனை கொலை செய்தால் நானும் கொலை செய்யப்படுவேன், இவனை நான் கொலை செய்துவிட்டால் எனக்கும் இதே தண்டனை தான் தரப்படும் என்பதை அவன் அறிந்து வைத்திருப்பான் என்றிருந்தால், ஒரு நாளும் காற்றில் கொலை செய்யக்கூடியவன் ஒரு நாளும் கொலை செய்ய மாட்டான், அவன் பயப்படுவான். இன்று நடப்பதென்ன, ஆங்கிலருடைய சட்டத்தில் என்ன இருக்கிறது, கொலையாளியை நீங்கள் சிறையில் அடையுங்கள், 5 வருட காலம் சிறையில், மேல் மிச்சமாக போனால் அவருக்கு ஆயுள் கால தண்டனை வழங்கப்படுகிறது. ஆயுள் காலம் ஒருவரை சிறையில் வைத்து அவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து அவரை அடைத்து வைத்துக் கொண்டு அங்கே இருப்பதின் காரணமாக உங்களுக்கு என்ன லாபம் ஏற்படப் போகிறது, அவருடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம். சில சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுள் கால தண்டனை என்பதாக, குடும்பம் ஆயுள் காலம் முழுக்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா, ஒரு வைத்தியசாலைக்கு போவது போல தந்தையை பார்ப்பதற்கு குடும்பம் போய்க் கொண்டிருக்கிறார்கள், மனைவியை கணவனை பார்ப்பதற்கு மனைவி போய்க் கொண்டிருக்கிறாள், இதே போல பேரப்பிள்ளைகள் அப்பாவை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாதாவாகத்தான் அங்கிருந்து வெளியே வரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால், அப்படிப்பட்ட ஒருவரை அங்கே அடைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தில் சிறை தங்கலி என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை. அது அதன் மூலமாக வரக்கூடிய கரப்ஷன்ஸ், அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் ஏராளம் இருக்கிறது. அதை பற்றி நான் இந்த கட்டத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பேச விரும்பவில்லை, எனக்குரிய தலையங்கமாக இதை கண்டுகொள்ளவும் இல்லை. இதனால் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது கொலையாளி கொலை செய்யப்பட வேண்டும். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அக்கலை கொடுத்திருக்கிறான், புத்தியை கொடுத்திருக்கிறான். புத்தி என்று சொல்லக்கூடியது மிகவும் மிகவும் பொறுமதியான ஒன்று. இந்த புத்தியை எந்த கட்டத்திலும் எந்த காரணம் கொண்டும் இதை ஒருவன் கலங்க வைக்கக்கூடாது. இதனால் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது மது அருந்தக்கூடியவர்கள் மதுவை அருந்துவிட்டால் அவருடைய புத்திக்கு ஏதோ ஒரு குறையை செய்து விட்டார்கள், புத்தியை இல்லாமலாக்கி விட்டார்கள்.